வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு பீன்ஸ் கேரட் பாசிப்பருப்பு கூட்டு பண்ண போகிறோம். இந்த கூட்டை ரொம்ப ஈஸியாக வேகமாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் ரசம் சாதத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் போட்டிருக்கேன். அதில் 200 கிராம் பீன்ஸையும் 150 கிராம் கேரட்டையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு, இது வந்து ஒரு 50 கிராம் இருக்கும். இதை வந்து கழுவிட்டு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க போதும். அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு பாதி தக்காளி, தக்காளி வந்து இதுக்கு இந்த அளவு கொஞ்சமாக சேர்த்தா போதும். தக்காளியை சேர்த்துட்டு 2 பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் மட்டும் வேக வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய் துண்டுகள், 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஹை ஃப்ளேமில் 2 விசில் வந்துருச்சு. பருப்பு காய் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சாதான் பருப்பு காய் எல்லாமே கரெக்டாக வேகும். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயோ சிம்லேயோ வச்சிங்கன்னா பருப்பு காய் எல்லாமே குழஞ்சி போயிடும். இந்த பேனில் 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கலைன்னா உங்களுக்கு பிடிச்ச குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் அதில் 1/2 டீஸ்பூன் உளுந்து, அடுத்து கறிவேப்பிலை, 1 கட் பண்ண காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க வாசனையாக இருக்கும், 2 டேபிள்ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம். வெங்காயத்தை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு இந்த வேக வச்ச இந்த பாசிப்பருப்பு பீன்ஸ் கேரட்டை சேர்த்துடலாம். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூளும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு அரைச்ச தேங்காய் சீரக பச்சை மிளகாய் விழுதை சேர்த்துடலாம். அடுத்து மிக்ஸி ஜாரை கழுவி 1/4 கப் போட தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. மூடி வச்சுருங்க. 3 நிமிஷத்துக்கு நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிச்சு தேங்காய் விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். 3 நிமிஷம் ஆச்சு, எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கொதிச்சு தேங்காய் உழுதோட பச்சை வாசனையும் போய் நம்மளுடைய பீன்ஸ் கேரட் பாசிப்பருப்பு கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கூட்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஆறிடுச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் கெட்டி ஆயிரும். கடைசியாக இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இந்த கூட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ. Thank you.